हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரோட்டு கடையில எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய காளான் ஃப்ரைடை எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 100 கிராம் காளானுக்கு அதை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அதே வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வந்து நாம இது ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இல்லனா இந்த முட்டைக்கோஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால அடுத்து வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கலருக்காக காஷ்மீரி chili powder எடுத்துக்கேன். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லனா 1 டீஸ்பூன் வந்து சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நாம இத நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலவுனோல அப்ப இருக்குற தண்ணியே வந்து இது கரெக்டா இருக்கும். அப்படி பத்தலனா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்குள்ள ரொம்ப தண்ணி தெளிச்சிராதீங்க. இப்போ வந்து நாம இத நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து லைட்டா தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கனா இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். சரியா அது ஒட்டல அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். அதனால இது நல்லா கெட்டியா இருக்கணும். அடுத்து வந்து நம்ம இத எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து லைட்டா தண்ணி சேர்த்து தான் இத பிசைஞ்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியா வரல அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியா வந்துரும். நல்லா இப்படி பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது 10 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது 15 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. அடுத்து நம்ம இத பொரிச்சு எடுத்துறலாம். இப்ப வந்து நம்ம இத பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு பொரிக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இத பக்கோடா மாதிரி இத போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இது பொரிஞ்சிருச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மொறுமொறுன்னு எப்படி பொரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இத நம்ம எடுத்து தனியா வெச்சிரலாம். அடுத்து வந்து ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய் சேர்த்தினா கூட இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். லைட்டா அதை வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து இந்த காஷ்மீரி chili powder யூஸ் பண்றேன். கொஞ்சம் கலருக்காக இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி chili powder இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நார்மல் chili powder வந்து நீங்க 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியா வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாஸ்லாம் சேர்த்த போறோம். அதனால உப்பு பார்த்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அளவாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்த சாஸ் எல்லாம் சேர்த்த போறோம். அதுலயே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால கடைசியா பத்தலன்னா கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு சேர்த்திராதீங்க. இப்ப வந்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம இதுல சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ்லாம் சேர்த்துனாதான் வந்து அப்படியே ரோட் சைடுல நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல காளான் ஃப்ரை அதே மாதிரி இருக்கும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி 1/2 கப் தண்ணியில நல்லா கலந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இந்த பதத்திலேயே உங்களுக்கு போதும்னா அப்படியே விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறோம்ல காளான், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்பதான் வீடியோஸ் அப்லோட் பண்ணது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.